அவர் நல்லா இருக்காரு டாக்டர். இப்போ என் பிள்ளைக்கு தான் என்ன, உன் பையனை எலி மருந்து சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், அவனுக்கு லூஸ் மோஷன். இது யாருமா? என் மாமியார் டாக்டர். சரி, பேர சொல்லு. சுபா. சுபாவா? என்னம்மா பாட்டு, ஆம்பளை பையனாட்டா இருக்கா, பொம்பளை பேரா வச்சிருக்க? என் பேரு டாக்டர். உன் பேர யாருமா கேட்டா? உன் பையன் பேர சொல்லு. சரவணன். வீட்டுல நாங்க செல்லமா சரண் சரண் தான் கூப்பிடுவோம். நீ எப்படியோ கூப்பிட்டு தொல, பையன் எப்படி வெளியே போறான்? கதவு திறந்துச்சா போதும் டாக்டர், அப்படியே வெளியே ஓடிடுவான். அதனால நாங்க எப்பவுமே கதவை பூட்டியே வச்சிருப்போம். ஏமா, நீ எப்பவுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், வீட்டுல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன், வெளியே வந்திருக்க அதனால புடவை கட்டிருக்க. ஐயோ ராமா, உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாமா தெரியுது. பையன் சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், அதுக்குள்ள அவன் கையை கழுவிட்டேன், இல்ல வாயில எடுத்து ஏதாவது வச்சிருப்பான். மா, படுத்தாதம்மா, நானே டென்ஷன் ஆக கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ போய் உன் புருஷன் வர சொல்லுமா. அவரு வெளியே போயிருக்காரு டாக்டர். ஏமா, நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் கரெக்டா சரியா சொல்றியா? சரி டாக்டர். பையன் வயித்துக்கு ஏதாவது சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், பால் மட்டும் குடிச்சான். பால காய்ச்சி குடுத்தியா? தாய்ப்பால எப்படி டாக்டர் காய்ச்சி குடுக்க முடியும்? மா, பையனுக்கு 3 வயசு ஆகுது, இன்னுமா தாய்ப்பால் குடிக்கிறான்? இல்ல டாக்டர், என் குடும்பத்துல எல்லா குழந்தைகளுக்கும் 5 வயசு வரைக்கும் கட்டாய தாய்ப்பால் கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லிருக்காங்க டாக்டர். ஆமாமா, இப்ப உன் குடும்ப கதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏமா, பையன் ஏதாச்சும் சாப்பிட்டானா? பால் தவிர ஆவின் பால் மாதிரி ஏதாவது சாப்பிட்டானா? ஆவின் பால்லாம் இல்ல டாக்டர், நாங்க ஆரோக்கியம் தான் வாங்குவோம். என்னத்தை வேணா வாங்கி சொல்லமா, அந்த கருமத்தை அவன் குடிச்சானா? இல்ல டாக்டர். மோஷன் தண்ணி மாதிரி போறானா? இல்ல டாக்டர், கொஞ்சம் சாம்பார் மாதிரி போறான். என்னது, சாம்பார் மாதிரி போறானா? அதுல கொஞ்சம் சோத்த போட்டு நெசைஞ்சு அவனுக்கு ஊட்டு. இவளை எப்படியாவது பேசி துரத்திடணும், இல்ல நம்மள சாவடிச்சிருவா. கூல் குலாப்பா, நீ என்ன பண்ற இந்த பவுடர? தினமும் காலையில தினம் காலையில இந்த பவுடரை முகத்துல போடலாமா டாக்டர்? எனக்கு